வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி மயில் வாகனம். முதலில் உள்நாட்டு செய்திகள். புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு நிபுணர் குழு நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க நீதி அமைச்சர் தீர்மானித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் தினத்தில் அந்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக நீதி அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போது 19வது அரசமைப்பு திருத்தத்தை ரத்து செய்து 20வது அரசமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்காக அமைச்சரவை இணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு நீதி அமைச்சர் அலி சாப்ரி உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான 2 நாள் செயலமர்வு நாளை ஆரம்பமாக உள்ளது. 9வது பாராளுமன்றத்திற்கு தெரிவாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான 2 நாள் செயலமர்வு நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளது. இதில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் தம்மிக்க திசநாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார். 2 தினங்கள் இடம்பெறவுள்ள இந்த செயலமர்வு பாராளுமன்ற குழு அறை ஒன்றில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இடம்பெறவுள்ளது. அதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான அடிப்படை புரிதலை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயல் அமர்வுக்கு பிரதமர் அதிதியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வதுடன் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க திசநாயக்க தெரிவித்துள்ளார். பத்தொன்பதாவது திருத்தம் நீக்கம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டாரு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஜனநாயக ஆட்சி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டாரு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 1978 ஆண்டு உருவாக்கப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமைக்கு நாடளாவிய ரீதியில் பெரும் எதிர்பார்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இதனால் சர்வாதிகார ஆட்சி மற்றும் முழு சமூகமும் அரசியல் தாக்கங்களுக்கு உள்வாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. அந்த கருத்துக்களும் கடந்த கால ஆட்சிகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சமூகத்தில் பேசப்பட்டு வந்தன. அதற்கமைய 1994 ஆண்டு தொடக்கம் அனைத்து தேர்தல் பிரசாரங்களின் போதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பது தொடர்பில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இது ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு மாறாக 2010 ஆண்டு கொண்டுவரப்பட்ட 18வது அரசியலமைப்பு திருத்தத்தில் 2 தடவைகள் மாத்திரமே ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியும் என்று இருந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு ஒருவர் எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம் என்று சட்டம் கொண்டுவரப்பட்டது. 18வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் நாட்டின் பிரதமர் நீதியரசரை ஆளும் தரப்பினர் அவர்களின் விருப்பத்திற்கு பதவியிலிருந்து விலக்கியதுடன் அவர்களுக்கு ஆதரவான ஒருவரை பிரதமர் நீதியரசராகவும் நியமித்தனர். இந்த நிலையில் ஜனநாயகத்தை போற்றி செயற்படும் சிவில் அமைப்புகள் மற்றும் மறைந்த மாதிரிபாபி சோபிதத்தேரர் உட்பட பிக்குகள் சங்கத்தினர் பெரும்பான்மை மக்களின் ஆதரவுடன் 2015 ஆண்டு 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. ஜனநாயகம் வீதியில் தூக்கி எறியப்பட்டிருந்த காலகட்டத்திலேயே இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டது. பின்னர் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஒருவர் 2 தடவைகள் மாத்திரமே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் என்றும் அவரது பதவிக்காலம் 5 வருடங்களுக்கும் உள்ளடக்கப்பட்டது. இதேவேளை பாராளுமன்றத்தை 4.5 வருடங்கள் வரை கலைக்க முடியாது என்ற ஏற்பாடும் கொண்டுவரப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதியால் எந்த அமைச்சு பொறுப்புகளையும் ஏற்க முடியாது என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது.
மேலும் தகவல் அறியும் உரிமை சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு, அரசியலமைப்பு பேரவை, போலீஸ் ஆணைக்குழு, கணக்காய்வு ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு என்பன ஸ்தாபிக்கப்பட்டதுடன் இதன் ஊடாக ஜனநாயகமும் பெற்றெடுக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாராளுமன்ற முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய போது 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்குவதாகவே தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் செய்யும் போது அது தனியாக கலந்துரையாடப்பட வேண்டிய விடயமாகும். அந்த திருத்தத்தை நீக்க முயற்சிப்பது ஜனநாயகத்தை இன்னொரு திசையில் திருப்பும் செயற்பாடாகும். இதனூடாக நாட்டு மக்களை அடிமைகளாக மாற்றுவதற்கான முயற்சியாகும். இந்த நிலையில் நாம் அவதானம் செலுத்த வேண்டியது சுதந்திரமான பிரஜைகளாக வாழ்வதா அல்லது அடிமைகளாக மாறுவதா என்பது தொடர்பிலே. இது ஜனநாயகத்திற்கு எதிரான கடுமையான தாக்குதலாகும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வாதிகார போக்கிற்காக 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்ற அரசாங்கம் முயற்சித்தால் அதற்கு எதிராக ஜனநாயக அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியலில் தான் நியமிக்கப்பட்டமை குறித்து தயாசிரி ஜெயசாகர விசனம் அடைவது தேவையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியலில் தான் நியமிக்கப்பட்டமை குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசாகர விசனம் அடைவது தேவையற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய பட்டியல் பரிந்துரையில் பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பியதாசவின் பெயரை புறக்கணித்து சுரேன் ராகவன் தெரிவு செய்யப்பட்டமை கட்சிக்குள் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசாகர குறிப்பிட்டுள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ஷ, அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் பேராசிரியர் ஜெயல் பீரிஸ் உள்ளிட்ட ஐவர் அடங்கிய குழுவே தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்தது. இதன்போது 29 தேசிய பட்டியல் ஆசனங்களில் சுதந்திர கட்சியிலிருந்து மூவரின் பெயர்கள் பொதுஜன பெருமனவிடம் வழங்கப்பட்டிருந்தன. அதில் ஆரம்பத்திலேயே ஒருவரது பெயர் பொதுஜன பெருமனவால் நீக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் பொதுஜன பெருமனவிற்கு 17 தேசிய பட்டியல் ஆசனங்களை கிடைத்தன. அதற்கமைய அந்த கட்சி சுதந்திர கட்சியினால் பரிந்துரைக்கப்பட்டிருந்த இருவரில் ஒருவரை மாத்திரமே தெரிவு செய்தது. அந்த ஒரு தெரிவாக நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ரோஹன லக்ஷ்மண் பியதாசு சில சந்தர்ப்பங்களில் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி 1வது நாடாளுமன்ற அமர்வு நிறைவடைந்தவுடன் அன்றைய தினம் மாலை சுதந்திர கட்சியின் செயற்குழு, மத்திய குழு மற்றும் அரசியல் குழு என்பன கூடிய போது கட்சித் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தேசிய பட்டியல் ஆசனத்தில் சுரேன் ராகவன் தெரிவு செய்யப்பட்டமை குறித்து அனாவசியமான கருத்துக்களை வெளியிடுவது பயனற்றது என கூறியிருந்தார். உண்மையில் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சியின் செயலாளருக்கே காணப்படுகிறது. என்றாலும் பொதுஜன பெருமனவின் தலைமைத்துவத்தில் சுதந்திர கட்சியும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டதால் இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அந்த கட்சியின் உயர்மட்ட குழுவிற்கே காணப்பட்டது. அதற்கமைய அவர்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். இந்த நிலையிலேயே உத்தியோகபூர்வமாக நடந்து முடிந்த ஒரு விடயம் பற்றி தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதால் எவ்வித பயனும் இல்லை என சுரேன் ராகவன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் அழிவுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் அவரின் சகாக்களுமே பொறுப்பு கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் அவரின் சகாக்களுமே ஐக்கிய தேசிய கட்சியின் அழிவுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வலுவான எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் இருந்து தொடர்ந்தும் மக்களுக்காக குரல் கொடுக்கும். சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினராகிய நாங்களே நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்கட்சி. அரசாங்கம் மேற்கொள்ளும் சிறந்த பணிகளுக்கு உதவுவோம். தவறான வேலைகளை கடுமையாக எதிர்ப்போம். தற்போது எமக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. எமக்கு முதுகெலும்புள்ள வலுவான தலைவர் இருக்கிறார். எதிர்காலத்தில் எமது கட்சியின் தலைவரே நாட்டின் தலைவராக வருவார் என்பது உறுதியானது. ஐக்கிய தேசிய கட்சி அழிந்துவிட்டது. ரணில் விக்ரமசிங்கவும் அவரை சுற்றி இருப்பவர்களுமே இதற்கு காரணம்.
புதிய இளம் தலைவரிடம் கட்சியை ஒப்படைப்பதாக கூறினாலும் ரணில் விக்ரமசிங்கவே தொடர்ந்தும் தலைவராக இருப்பார். அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்த பின்னர் இளம் தலைவரிடம் கட்சியை ஒப்படைப்பதாக அவர் கூறுவது வழக்கம். முழு நாட்டிலும் அவர் கேலிக்குரியவராக மாறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே கூறுவதை யாரும் தற்போது பொருட்படுத்துவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சி அழிந்து கரைந்து போகும் வரை அதன் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார். இதனால் கட்சியில் இருக்கும் இளைஞர்களை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு கோரிக்கை விடுகிறோம். எமது கட்சியுடன் இருந்ததால் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கும். தற்போது எமது கட்சிக்கான வரவேற்பும் அதிகரித்துள்ளது என முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 29 தேதி இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 29 தேதி வவுனியா குருமன்காட்டில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் கி துரைராஜ சிங்கம் மற்றும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய குழு பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டத்தில் முக்கிய விடயங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் ஆராய்தல், பாராளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் எதிர்காலத்தில் கட்சியை வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கி செல்வதற்கான வழிவகைகள், தேர்தல் காலத்திலும் அதுக்கு முன்னரும் பின்னருமான காலங்களிலும் இணையதளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியான கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் எதிரான பிரசாரங்களும் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு தொடர்பில் ஆராய்வதற்கான சுயாதீன குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பிலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவது போன்றன தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் தொடர்பாக தெளிவற்ற கருத்துக்கள் நிலவுவதாக வடக்கு மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சித்தவராசா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள், வரையறைகள், அதிகார எல்லைகள் தொடர்பாக சில தெளிவற்ற கருத்துக்கள் நிலவுவதாக வடக்கு மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சித்தவராசா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு என்பது ஒரு மாவட்டத்தின் நிறைவேற்று செயற்பாடுகளை, குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்களை ஒன்றிணைப்பதற்கும் மேற்பார்வை செய்வதற்குமான ஒரு நிர்வாக ரீதியான ஏற்பாடாகும். இந்த குழுவின் செயற்பாடுகள் தொடர்பாக பொது நிர்வாக, ஜனாதிபதி செயலகம், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு போன்றவற்றின் சுற்றறிக்கைகளை வழிகாட்டியாக அமைகிறது. அத்துடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பொது இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே முடிவுகளை எடுக்க வேண்டும் என வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றனவே தவிர இணைத் தலைவரோ அல்லது மாவட்ட செயலாளரோ தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதற்கோ மேற்பார்வை செய்வதற்கோ அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களாக அந்த சுற்றறிக்கைகளில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் ஓர் அமைச்சர் அமைச்சுக்கு அரசமைப்பு ரீதியாகவும் சட்ட ஏற்பாடுகளினூடாகவும் வழங்கப்பட்டுள்ள அதிகார எல்லையை மீறியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவுகளை எடுக்க முடியாது. ஜனாதிபதியின் செயலாளரினால் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கான கடிதத்தில் ஜனாதிபதி ஒவ்வொரு மாவட்டத்தினதும் ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் அந்த மாகாணத்தின் ஆளுநரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் இணைத் தலைவர்களாக நியமித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக எவரும் நியமிக்கப்படவில்லை என்பதும் தெளிவாகிறது. மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தொடர்பாக சுற்றறிக்கைகள் காலத்துக்கு காலம் சில சில மாற்றங்களுடன் வெளிவந்துள்ளன. இவற்றில் விடயங்களை தெளிவுபடுத்தும் முக்கியத்துவம் கொண்டவையாக உள்ளக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண அமைச்சு ஆகியவற்றின் சுற்றறிக்கைகள் குறிப்பிடத்தக்கவை. இந்த சுற்றறிக்கைகளிலிருந்து மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் செயற்பாடுகளாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட மட்டத்தில் காணப்படும் அனைத்து அபிவிருத்தி கருத்திட்டங்களையும் ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை செய்யும் பிரதான குழுவாகும். மாவட்ட செயலாளர் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மாவட்ட இணைப்பு குழுக்களில் கலந்துரையாடி பொது இணக்கப்பாட்டின்படி செயற்படுத்த வேண்டும்.
குறித்த நோக்கத்தை அடைவதற்காக செயல்படும் போது அரசு சுற்றறிக்கைகள் போன்றவற்றிலுள்ள சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் காரணமாக ஏதாவது தடையோ சிக்கல் நிலையோ ஏற்படுமானால் பொருத்தமான திருத்தங்களை மேற்கொள்ளுதல் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்காக புதிய முன்மொழிவுகளை முறைப்படி உரிய அலுவலர்களுக்கு அனுப்ப வேண்டியது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாகும். மாவட்ட இணைப்பு குழுவால் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் விடயம் சார்ந்த அமைச்சின் நடவடிக்கைகளை பாதிக்கும் சந்தர்ப்பம் ஒன்றில் அந்த குழு முடிவை செயற்படுத்துவதற்கு முன் சம்பந்தப்பட்ட விடயம் சார்ந்த அமைச்சினதும் தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார அமைச்சினதும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினதும் இணக்கத்தை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். அந்த வகையில் தற்போது ஒருங்கிணைப்பு குழு தலைமை தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை அதற்கென வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை சரிவர புரிந்து கொண்டு மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் செயற்பாடுகளை தடையின்றி மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த தெளிவுபடுத்தலின் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா கோவிட்குள பகுதியில் இடம்பெறவிருந்த தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா கோவிட்குளம் இந்த கல்லூரிக்கு முன்பாக உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு எரிவாயு தீப்பற்ற இருந்த நிலையில் தீயணைப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் தேநீர் வைப்பதற்காக அடுப்பை பற்ற வைத்து அணைத்த பின் சிறிது நேரத்தில் சமையல் எரிவாயிலிருந்து கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனை அவதானித்த வீட்டார் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதுடன் வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் பாதுகாப்பாக சமையல் எரிவாயுவை வெளியே எடுத்து வந்ததுடன் நீரை ஊற்றி ஏற்பட இருந்த பாரிய அனர்த்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். விசன்னாய் கடைக்கு இலக்கான இருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளனர். மன்னார் மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளில் விசன்னாய் கடைக்கு இலக்கான இருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மன்னார் தாழ்வு பாட்டை சேர்ந்த 39 வயதுடைய ஜெபனேசன் பிரீராடா ஹொன்ஸ்டியா என்ற இரு பிள்ளைகளின் தாயாரும் சங்கரத்தை வட்டுக்கொட்டியை சேர்ந்து தவ செல்வன் தர்ஷன் எனும் 15 வயதுடைய மாணவனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மன்னாரில் கடந்த மாதம் 13 திகதி ஜெபனேஷன் பிரீராடா ஹொன்ஸ்டியாவுக்கும் மகனுக்கும் நாய் கடித்த போது மகனுக்கு தடுப்பூசி போட்ட தாயார் தனக்கு தடுப்பூசி ஏற்று தவறிவிட்டார். இதனால் கடந்த 21 திகதி அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதனால் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இதேபோன்று சங்கரத்தை வட்டுக்கோட்டையை சேர்ந்த தவச்செல்வன் தர்சனிக்கும் அண்மையில் நாய் கடித்துள்ளது. அவ்வாறு நாய் கடிக்கு இலக்கான மாணவன் நெஞ்சுவலி காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் மயக்கமுற்றுள்ளார். மயக்கமுற்ற சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டேன் தமிழொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.